ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம். ஐயா கேக்குதுங்க இல்லையா? கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையொருள் குரு குருவருள் துணை நிற்கட்டும், அருள் புரியட்டும். உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் திருவள்ளூர் மண்டலம் ஒருங்கிணைந்த அனைத்து அறக்கட்டளை ஜூம் இணைய வழி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் ஒருவருக்கும் இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் ஜம்புலிங்கய்ய ஐயாவுக்கும், ராதா பிரகாஷ் ஐயாவுக்கும், கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இந்த சிந்தனையை துவக்குகிறேன். இறையருள் குருவருள் துணை நிற்கட்டும், அருள் புரியட்டும். இப்போ நம்ம சிந்தனை செய்ய போற தலைப்பு மனம். மகரிஷி அவர்கள் மனம்ன்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா, மனதை பற்றி முழுவதும் அறியாதவர்கள் அறிந்தவர்கள் யாரும் இல்லை, அதை அறிந்து விளக்கி கூறியவர்களும் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லியிருக்காரு. மனம் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் பிரபஞ்சத்தில் அப்படின்றார். அந்த மிகப்பெரிய தலைப்பை மிக சிறிய ஆள் நான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படித்து மனவளக்கலையில் நான் புரிஞ்சு நான் என் அறிவின் நிலைக்கேற்ற என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஐயம் இருந்தாலும் கேளுங்க, புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். தவறுகள் எதாக இருந்தாலும் அதை அனுசரித்து எனக்கு சொல்லுங்கள், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மகரிஷி கொடுத்த விஷயங்களில் மிக அற்புதமான விஷயம் மனம், எல்லாமே அற்புதமான விஷயம் தான். இதை நான் புரிஞ்சு எதை உங்களுக்கு சொல்கிறனோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது மனதின் தன்மை எதுவோ அதுவே மனிதனின் தன்மை அப்படின்னு ஒரு அற்புதமான விளக்கம் சொல்லியிருக்காரு மகரிஷி. ஆக்சுவலா உங்க மனம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மனித தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்க மனதை வந்து ஒரு நாலு விஷயமா கொண்டு போய் சொல்றாரு. தவம் செய்யும் பொழுது ஒரு நாலு விஷயம் நடக்குது. அதாவது மனதை நீங்க ஹைட்னா உயர்வா வச்சுக்கணும். தவம் செய்யும் போது உங்களுடைய மனம் உயர்வான நிலைக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன், HCSS அப்படின்ற ஒரு நாலு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, கிளீனு, ஸ்ட்ரீம்லைன், ஸ்ட்ரென்தனிங். அதாவது மகரிஷி என்ன சொல்கிறார், தவம் செய்யும்பொழுது தவ முடிவில் தவ பயிற்சியாளர்களுக்கு இந்த மனதை வந்து நாலு நிலையில் உங்களுக்கு வரும். எப்படின்னா மனதை நீங்கள் உயர்த்தி கொள்கிறீர்கள், உங்கள் மனதை நீங்கள் நெறிப்படுத்தி கொள்கிறீர்கள், உங்கள் மனதை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்கிறீர்கள், உங்கள் மனதை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த நாலு விஷயமே வந்து தவம் செய்து முடியும் போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாலு விஷயம் நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில ஒருமை ஒருமை. ஐயா கேக்குதுங்களே, கேக்குதுங்களே? ஹெட்போன் போட்டுருக்கீங்க பார்த்து, ஹெட்போன் எடுத்துட்டு அப்படியே டைரக்டா பேசுங்க ஐயா. கர கர கரன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஏக்கு வருதுங்களா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஐயா இப்போ பரவாயில்லைங்களா? அந்த ஃபோன் சரியில்லாம இருந்தது. இப்போ கேக்குதுங்களா உங்களுக்கு? ஹலோ. ஆ இப்போ நல்லா இருக்குங்க ஐயா, பேசுங்க ஐயா. சரி சரிங்க சரிங்க. அதாவது மனம் வந்து எந்த அளவுக்கு நீங்க தூய்மையா வச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க வலிமையா வச்சுக்கிறீங்களோ, மனதை எந்த அளவுக்கு நீங்க உயர்வா வச்சுக்கிறீங்களோ, மனதை எந்த அளவுக்கு நீங்க நெறிப்படுத்திக் கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பளிங்கு கல் போல உங்க மனதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது தவம் செய்யும் போது இந்த நாலு விஷயம் நடக்குது. அந்த தவம் செய்யும் போது நாலு விஷயம் நடந்ததுனால வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் செய்ய முடியும். அதாவது மனதின் செயல்கள் என்ன சொல்றாரு, சுருக்கி பதிவு செய்தல், விரித்து காட்டுதல், இந்த ரெண்டு செயல் செய்து மனம். மனதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு பாருங்க. கடற்கரைக்கு நம்ம சொல்றோம், கடற்கரை இருக்குது, அதுல இருக்க வந்து நீர் இருக்குது, அந்த நீர்ல அலை ஏற்படுகிறது, அந்த நீர்ல அலை தோன்றுது, இயங்குது, அதுலயே மறையுது. அதுபோல உங்க உடம்புல நீங்க மனம்தான் வந்து இறைநிலை. உங்க மனம், மனம் வந்து உங்க என்ன சொல்றது, ஜீவகாந்தம்ன்றது அலை, நீர்ன்றது உங்க மனசுக்குள்ளே தோன்றது, மனம் வந்து இறைநிலையா இருக்குது.
நீங்க மனம் எண்ணம் அப்படின்ற தலைப்புல யூடியூப்ல போனீங்கன்னா மகரிஷி உள்ள அற்புதமா விளக்கம் கொடுத்துருக்காரு. எப்படின்னா உங்க மனம் அமைதி அடையும் போது இறைநிலையாகவே போகிறது. இறைநிலைன்றதுதான் கடல், கடல்ல அந்த நீர்ன்றது மனம், அலைன்றது ஜீவகாந்தம். எவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்க பாருங்க. அலை வந்து தோன்றும், மேல வரும், அதுலயே அமைங்கி போயிடும். அது போல உங்க உடம்புல ஜீவகாந்தம் மூலமாக உங்க மனம் செயல்படுகிறது. உங்கள் காதுகள் வழியாக செயல்படும் போது ஓசையாக செயல்படுகிறது. உங்கள் நாக்கள் வழியாக செயல்படும் போது உங்க மனதின் மூலமாக சுவையாக உணர்கிறீர்கள். உங்க மூக்கின் வழியாக ஜீவகாந்தம் செயல்படும் போது வாசி உணர்வாக மனதின் மூலமாக உணர்கிறீர்கள். உங்கள் கண்களின் வழியாக ஜீவகாந்தம் செயல்படும் போது பார்வை உணர்வாக நீங்க உணர்கிறீர்கள். அதாவது உயிரற்ற பொருள்களில் மனம் இல்லை, உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் மனம் இருக்கின்றது அப்படின்னு மனதை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. மனசுல பாத்தீங்கன்னா எட்டு சிறப்பான இயக்கம் பத்தி விளக்கம் சொல்லியிருக்காரு. ஒரு மன ஒரு ஜீவன் பாத்தீங்கன்னா உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். ஒரு ஜீவன்ல இந்த எட்டு வகையான சிறப்பு இயக்கம் இருக்கும்போதுதான் அது ஜீவன் சொல்றோம். அதுல ஒரு பகுதியா மனம் மனத்தையே நம்ம சொல்றோம் அப்படின்னு விளக்கமா சொல்லியிருக்காரு. மனதை பத்தி சொல்ல போனா ஏராளமான விஷயம் இருக்கு சார். மனதின் அலைச்சூழல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. இது பாத்தீங்கன்னா பி ஃபார் பீட்டா, அன்னைக்கு முதல் வார்த்தை பின்னு எடுத்துங்க. ஏ ஃபார் ஆல்பா, பிக்கு அப்புறம் ஏ போட்டுங்க. டி ஃபார் தீட்டா, பிஏடி. இது வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம மகரிஷி விஷன் சப்ஜெக்ட்ல கொண்டு போகும்போது இது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஈஸியா விளக்கமா புரியறதுக்கு என்னன்னா பிஏடி பேட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியா டி பேட் டி, அதாவது பிஏடின்றது பி ஃபார் பீட்டா, ஏ ஃபார் ஆல்பா, டி ஃபார் டீட்டா, டி ஃபார் டெல்டா. ஐயா வாய்ஸே வரலங்க ஐயா. அறுபது செகண்ட்ஸ்ன்றது ஒரு மினிட்டு, ஒரு செகண்டுக்குள்ள எட்டுல இருந்து பதிமூணு அலைச்சூழல். அப்ப எவ்வளவு வேகமா சுத்தம் பாருங்க. அப்புறம் தீட்டா, தீட்டா அலைச்சூழல் என்ன சொல்றாரு மகரிஷி, நாலுல இருந்து ஏழு, அதாவது ஒரு செகண்ட்ல நாலுல இருந்து ஏழு அலைச்சூழல் சுத்துதுன்னு சொல்றாரு. அப்புறம் டெல்டா அலைச்சூழல், டெல்டா அலைச்சூழல்னா ஒன்னுல இருந்து மூணு. இதுதான் இறைநிலை சம்பந்தமான விஷயங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம். மகான்கள் ஞானிகள் இந்த நிலையில தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. இப்போ நல்லா சிந்தனை பண்ணுங்க, ஒரு செகண்ட்ன்றது யோசிங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படி சொல்லும் போது அறுபது செகண்ட் சேர்ந்தது ஒரு மினிட்டு. அந்த ஒரு செகண்ட்ல பதினாலிருந்து நாற்பது சைக்கிள் சுத்துறதுன்றது எவ்வளவு வேகமா சுத்தும் பொழுது உங்கள் மனம் எவ்வளவு வேகமா செயல்படும் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தை உங்க அறிவு வேலை செய்யுமா? செய்யாது. அப்போ நீங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருப்பீங்க. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில புலன்கள் தான் செயல்படும். நீங்க எந்த செயல் செஞ்சாலும் உடம்புல அஞ்சு இடத்துல பதிவாகும் சார். மூளை செல்கள்ல நினைவு பதிவாக பதிவாகிறது, ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாக பதிவாகிறது, உயிர் துகள்கள்ல நுண்ணியக்க பதிவாக பதிவாகிறது, புலன்கள்ல இயக்க பதிவாக பதிவாகிறது, கருமையத்துல தரப்பதிவாக பதிவாகிறது, வான்காந்தத்துல சமுதாய பதிவாக பதிவாகிறது. இந்த ஆறு விஷயம் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டிருக்கும். மகரிஷி அற்புதமான சப்ஜெக்ட், எல்லாமே அற்புதம். இந்த பதிவான விஷயம் நான் அடிக்கடி சிந்தனை பண்ணுவேன். சாதாரணமா பாத்தீங்கன்னா நைட் நான் படுக்கும் போது பாத்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிற பழக்கம் ஒரு சில நேரத்துல என்ன சோம்பேறித்தனம் வரும், சரி நாளைக்கு பண்ணிக்கலாமேன்னு. ஆனா இந்த மகரிஷி கொடுத்த பயிற்சி மனசுல தோணும், இந்த பதிவு உனக்கு தோணுச்சுன்னா நாளைக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வரும். அப்போ நம்ம பதிவு நம்மளே படிச்சுட்டு நம்மளே புரிஞ்சுட்டு நம்மளே வாழ்க்கையில் அமல்படுத்தலாம் என்னன்னு சொல்லி, சாதாரண விஷயம்தான் இருந்தாலும் அதை ப்ரஷ் பண்ணிட்டு படிக்கிற பழக்கம் நைட்டு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செயல்படுவேன். ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது தனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். மனவிளக்கலை படித்ததுனால எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்கள் உடம்புல இந்த அஞ்சு இடத்துல பதிவாகுது. மூளை செயல்களில் நினைவு பதிவாக பதிவாகிறது, புலன்களில் இயக்க பதிவாக பதிவாகிறது, ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாக பதிவாகிறது, உயிர் துகள்களின் நுண்ணியக்க பதிவாக பதிவாகிறது, கரு மையத்தில் தரப்பதிவாக பதிவாகிறது, வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக பதிவாகிறது.
இப்போ உங்க மன அழுச்சூழல குறைக்கும் போதுதான் நீங்க அறிவு வழியா செயல்படுவீங்க. நீங்க அறிவு வழியா செயல்படும் போதுதான் நீங்க தவறு செய்ய மாட்டீங்க, உடல்கள் வழியும் மாட்டிக்க மாட்டீங்க. அப்போ மன அழுச்சூழல குறைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது காலையில 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் தவம், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க காலையிலேருந்து சாயந்தரம் தவம் செஞ்சுட்டு உங்களுடைய அன்றைய பொருளாதார வாழ்க்கையை விடாம செய்யாம இதுலயே உட்காந்துடக்கூடாது. ரெகுலரான விஷயத்த காலையிலேருந்து சாயந்தரம் செஞ்சுட்டு நீங்க ரெகுலரா பண்ணணும். உணர்ச்சி நிலைக்கு போகாம உணர்வு நிலையே இருங்க. இதுதான் வந்து அன்றாட லைஃப்ல நம்ம நடந்துட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மனநிலை சூழல் பார்த்தோம், மனம் அறிவாக இயங்கும் 10 படிநிலைகள் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. முதல்ல பாத்தீங்கன்னா 3, 6, 7 விஷயம், அதாவது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, போராடி கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் மனிதன் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. ஆனா பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற ஜீவன் மனவளக்கலை பயிற்சி எடுக்காத ஜீவன் அப்படின்னு நான் சொல்றேன். மகரிஷி சொல்றது அற்புதமான விஷயம்தான். நம்ம அப்படி புரிஞ்சு எடுத்துப்போம். ஏன்னா மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்க இதை புரிஞ்சிட்டாங்க, தெரிஞ்சிட்டாங்க, வாழ்க்கையில இதை அமுல்படுத்துவாங்க. அப்போ அவங்க பழக்கம்னா என்ன, விளக்கம்னா என்ன தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா விளக்கப்பதிவு பாருங்க, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த விளக்கப்பதிவு யாராருக்கா இருக்கு, மனவளக்கலை பயிற்சி எடுத்துருவாங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக பழக்கப்பதிவுக்கு போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க தினமும் அன்றாடம் பயிற்சிகள் செய்கிறாங்க. உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, நல்ல குணத்துக்கு அகத்தாய்வு பயிற்சிகள். இதை ரெகுலராக பண்ணுறதுனால பழக்கப்பதிவுக்கு தன்னுடைய அறிவை அடிமைப்படுத்தாமல் விளக்கப்பதிவுக்கு படி சிந்தனை செய்து நடத்துப்பார்கள். இது மனம் அறிவாக இயங்கும் 10 படிநிலைகள் அப்படின்னு சொல்றாரு. மனம் இயங்கும் நிலை, அதாவது மனம் இயங்கும் நிலை பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷமாக இயங்குகிறது, மனோமய கோஷமாகவும் இயங்குகிறது, பிராணமய கோஷமாகவும் இயங்குகிறது, விஞ்ஞானமய கோஷமாகவும் இயங்குகிறது, ஆனந்தமய கோஷமாகவும் இயங்குகிறது. மனம் எப்படின்னா நம்ம உடல் உணர்ச்சி நிலையிலேயே இருந்து உடலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து குறுகிய நிலையிலேயே மனம் புறமணமாகி உடல் கருவிகளுக்கு ஏத்த மாதிரி அதுல அழுத்தமாக மாறுகிறது. அப்பொழுது அது அன்னமய கோஷமாக செயல்படுகிறது. மனோமய கோஷம் உடல் தொடர்பால் உணர்ச்சி வயமாட்டு அறுகுணங்களுக்கு நம்ம ஈடுபட்டுருவோம். அறுகுணம்னா ஒண்ணு இல்லைங்க, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அதன் நிர்குணங்களாக நல்ல குணங்களாக மாற்றும். பேராசை வந்து நிறைமணமாகும், சினம் வந்து பொறுமையாகவும், கடும்பற்று ஈகையாகவும், முறையற்ற பால்க வச்சு கற்புணர்வியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்கம் ஆகும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அறுகுணங்களை நல்ல குணங்களாக மாற்றுவதற்கு தவம், தற்சோதனை, குணநல பேரான பயிற்சிகள் நம்மளுக்கு உதவும். இந்த மனோமய கோஷத்துல இந்த மாதிரி அறுகுணங்களை மாட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்து அந்த நிலையிலேயே இருக்கிறதா மனோமய கோஷம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மனம் பிராணமய கோஷத்துல எப்படி இருக்குன்னா படர்க்க நிலையில் ஒழிந்து உயிராற்றலில் ஒடுங்கி நுண்மான் நுழைவுலன் நிலையிலேயே இருப்பதுதான் பிராணமய கோஷம் அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. மனம் விஞ்ஞானமய கோஷத்துல என்னவா இருக்கு, உடல் உயிராக மாறுகிறது, உயிர் பேரியக்க மண்டலத்திலும் கலங்குகிறது, பேரியக்க மண்டலத்தில் நட்சத்திரங்கள், கோள்கள், அப்புறம் விண் கோள்களின் தெய்வீக நிலை, இந்த நிலையிலேயே ஒழுங்கமாக ஒழுக்கமாக அமைந்திருப்பது தான் விஞ்ஞானமய கோஷம். மனம் இந்த நிலையில செயல்படுகிறதுன்னு சொல்றாரு. ஆனந்தமய கோஷம்ன்றது மனம் இறைநிலையாகவே மாறி இறைநிலையே ஒடுங்கி சுத்த வழியிலேயே மனம் ஒடுங்கி நிற்பது தான் ஆனந்தமய கோஷம். இந்த மாதிரி உங்களுக்கு 5 விதமான கோஷ நிலையில மனம் இயங்குகிறது அப்படின்ற ஒரு விளக்கமும் சொல்றாரு. மனம் பாத்தீங்கன்னா மேல் மனம், நடுமனம், அடிமனம், 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மேல் மனம் பாத்தீங்கன்னா நம்ம தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்ப இந்திரிய பதிவுகளில் செயல்படுகிறது. இந்த மாதிரி நிலையில்தான் மேல் மனம் புறமனம் செயல்படுகிறது. நம்ம தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாகிறது. இது வந்து நடுமனத்துல செயல்படுகிறது, பதிவாகிறதுன்னு சொல்றாரு. இவை அனைத்தும் சூக்கமாக ஆழ்மனதில், அதாவது அணுத்திறனில் பதிவாகிறது, வித்தித்தலில் பதிவாகிறது. இதுதான் ஆழ்மனம் அல்லது அடிமனம்.
மகரிஷி அற்புதமா விளக்கம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய ஆழ்மனம் எப்படியோ, ஆழ்மனம்ன்றது ஒண்ணு இல்லை, அடிமனம், ஆழ்மனம், கருமயம், இது மூணு ஒண்ணுதான். உங்க கருமயம் எப்படியோ அதன் தரத்திற்கு ஏற்ற மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சிறப்பா விளக்கம் பண்ணியிருக்காரு. கருமைன்றது ஒண்ணு இல்லை சார், நம்முடைய தாய் தந்தை, நம்மளுடைய தாய் தந்தை, அதுக்கு முன்னாடியே ஏழு தலைமுறை, அதுக்கு முன்னாடி போயிட்டு பாத்தீங்கன்னா ஐந்து அறிவு, நான்கு அறிவு, மூன்று அறிவு, இரண்டு அறிவு, ஊரறிவு வரையும் பாத்தீங்கன்னா கருமயம். அதுல இருந்து கொண்டு வர செயல்கள் அனைத்தும் கருமயத்துல பதிவாகிறது. ஒரு அற்புதமான விளக்கம் சொல்லியிருப்பாரு. கொசு ஒன்றை பார்க்கின்றோம், அது பார்த்தீங்கன்னா சாரி, பசு ஒன்றை பார்க்கின்றோம், பசு என்ன நடக்குதுன்னா கண்கள் வழியா பார்க்கறோம். அது எப்படி பார்க்கறோம்னா கண்கள் வழியா ஜீவகாந்த அலை வெளியே போகுது, அந்த ஜீவகாந்த அலை வந்து பசு மேல மோதுது, பசு மேல மோதன உடனே எந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகட்டும் மோதன உடனே திருப்பி மறுபடியும் நம்ம கண்களுக்கு வருது, அது கொசு அளவுல சின்ன அளவு பதியுதுன்னு சொல்றாரு. அது பதிஞ்ச உடனே கண்கள் மூலமா மூளைக்கு செல்லு போகிறது, மூளையில புள்ளி அளவுல, ரொம்ப புள்ளி அளவுல பதிவாகுது. வழியாவது உடனே அந்த புள்ளி அளவுல பதிவான விஷயம் ஜீவகாந்தத்துல பதிவாகி உடம்பு ஃபுல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இதுதான் நம்ம வந்து இந்த அஞ்சு விதமான பதிவுகள் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிதான் உடம்புல பதிவாகும். இந்த மாதிரி பதிவாகும் போது எதை பார்த்தாலும் கண்கள்ல பதிவாகும். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, நாலு வகையான அலைச்சூழ் சொன்னோம். இந்த நாலு வகையான அலைச்சூழல்ல எந்த அலைச்சூழல்ல எந்த விஷயத்த பாக்குறீங்களோ, எந்த விஷயத்த கேக்குறீங்களோ, எந்த விஷயத்த சுவைக்கிறீங்களோ, எந்த விஷயத்த நுகர்றீங்களோ, இந்த ஐம்புலன்கள் மூலமாக நம்ம எதை செஞ்சாலும் எந்த அலைச்சூழல்ல நம்ம உள்ள பதிவாக்குறோமோ அந்த அலைச்சூழல் மறுபடியும் வரும்பொழுது எண்ணமாக வருகிறது. உதாரணத்துக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில விஷயங்கள் பேசிடுவோம், கருத்து வேறுபாட்டிலேயோ நண்பர்களுக்கோ யார்கிட்டாலும் பேசும் போது இந்த விஷயத்த நானா செஞ்சேன், நானா பண்ணேன், என் வாயிலிருந்து வந்ததா அப்படின்னு நீங்க சாதாரண உணர்வுல இருக்கும் போது நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ஆராய்ச்சிக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. காரணம், அறிவின் செயல்பாடு அங்கே இல்லை. உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் உங்கள் அலைச்சூழல் 14-40 அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 20-19 அந்த அலைச்சூழல் நீங்க போறீங்கன்னா உங்க அலைச்சூழல் பிரபஞ்சத்தில் இருக்கும் முரடர்கள், திருடர்கள், வாக்குவாதம் செய்வார்கள், இந்த மாதிரி ஒரு தீய எண்ணம் கொண்டவர்கள், உணர்ச்சி வசப்படுறவங்கள கருத்துக்கள், அந்த அலைச்சூழல் இருக்க கருத்துக்கள் நீங்க ரிசீவ் பண்ணிடுவீங்க. உங்களை அறியாமல் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிடுவீங்க. உங்க வாயிலிருந்து சில வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். இந்த நிலை தான் மகரிஷி என்ன சொல்றாரு, அப்படி ரிவர்ஸை பாருங்க, அதாவது டெல்டா நிலை 1-4 அந்த அலைச்சூழல்ல நீங்க இருக்க பழகி கொண்டீர்களானால் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவர்களுடைய கருத்துக்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ நம்ம எப்பொழுதும் உணர்வு நிலையில் இருக்கணுமா, உணர்ச்சி நிலையில் இருக்கணுமா, இதை நீங்க சிந்தனை பண்ணீங்க. உணர்வு நிலையில் இருக்கும் போது என்னென்ன பலபலன்கள் உங்களுக்கு ஏற்படுது, உணர்ச்சி நிலையில் இருக்கும் போது என்னென்ன பலன்பலன்கள் ஏற்படுது, பலபலனே கிடையாது உணர்ச்சி நிலையில. வருத்தம் இருந்தா கண்டிப்பா திருத்தம் வராது, வருத்தம் இருந்தா கண்டிப்பா உணர்ச்சி வசப்பட்டு நம்ம மறுபடியும் பதிவுகளை ஏற்படுத்தி தான் இருப்போம். அதனால் நீங்கள் முடிந்த அளவில் உங்களுடைய மன அலைச்சூழலை குறைத்து கொண்டு தவம் தற்சோதனை செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்பாடாக சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அலைச்சூழல இந்த நிலையை நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, இந்த மாதிரி நானா பேசினேன், நானா செஞ்சேன். ஏன்னா உங்களுடைய அலைச்சூழல் ஆட்டோமேட்டிக்கா அதை எகிரும் போது அந்த அலைச்சூழல யாருடைய வான்காந்தத்திலிருந்து யாருடைய கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் பண்ணி நீங்க தவறுதலா பேசுறீங்க. அதனாலதான் நீங்க தவம் தற்சோதனை செய்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக பண்ணி அறிவுரை வழி செயல்படுங்க அப்படின்னு சொல்றாரு. மனதை அடக்க நினைத்தால் அடையும், அறிய நினைத்தால் அடங்கும். நீங்க தவம் செய்யும் போது உங்களுடைய மனதை அடக்க நினைக்க கூடாது, எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அப்படின்னு வரும் மகரிஷி. நீங்க தவம் பண்ணும்போது அற்புதமான விளக்கம் சொல்லுவாரு. இப்ப நம்ம சமையல் செய்யும் போது எண்ணெயை போட்டுட்டு கடுகு தலைக்கிறது கடுகு தேடுவீங்க, அங்க கடுகு பாத்தீங்கன்னா சமையல் அறக்கட்டையில 4வது ஷெல்ஃப்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கையெடுத்து போயிட்டு வெந்தயத்துல வைப்பீங்க, வேற எங்கன்னா இதுல மாத்தி கத்தி எடுப்பீங்க, ஜீரகத்துக்கு எடுப்பீங்க, கடுகு கிடைக்காது. அப்போ கடுகு தேவை அந்த நேரத்துல கடுகு கிடைக்காது. இது போலதான் நீங்க தவம் செய்யும் போது ஆகினிய தவத்துல பழக்கம் பண்ணி செய்வீங்க. ஆனா ஆகினிய தவம் செய்யும் போது உங்களுக்கு உயிராட்டில் ஆகினியிலே புருவமத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லுவாங்க, உங்களுக்கு அது பிடிபடாது. உள்ளிருந்து ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது, நீங்க கண்கள் வழியா, காதுகள் வழியா, மூக்கின் வழியா, எல்லாமே ஐம்புலன்கள் வழியா உங்களுடைய பழக்க பதிப்பா உள்ள சேர்த்துக்கிட்டு தான் அந்த எண்ணங்களை குறைக்கணும். அதனாலதான் மிகப்பெரிய விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கண்களை மூடி இருக்க மாதிரி குரங்கு படத்தை காமிச்சிருப்பாங்க, காதை மூடி இருக்க மாதிரி, வாயை மூடிட்டு இருக்க மாதிரி.
எண்ணங்களை தூய்மையா வச்சீங்க. நீங்க கண்கள் மூலமா பாக்குற காட்சியும் காதுகள் மூலமா கேட்கிற காட்சியும் வாய் வழியா பேசுற விஷயமும் தூய்மையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றேன்னா, உங்க மனதை அடுக்க அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். மனது எங்கிருந்து வருது, அதாவது மனதிலிருந்து தோறனுடைய எண்ணங்களை நீங்க அறிய வச்சீங்க, உங்களுடைய எண்ணங்களை தூய்மையா வச்சீங்க, அகத்தாவி பயிற்சிகள் செய்யுங்க. இந்த மாதிரி விஷயம்தான் மகரிஷி சொல்றாரு. அதாவது எண்ணங்கள் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்றாரு. ஒரு எண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்றது ஒரு அருமையான விளக்கம் சொல்றாரு. அதாவது ஒரு வெடி குண்டு வெடிக்குது, அதை நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. நம்ம ஆழியாரில் ஒரு பேராசிரியர் கொடுத்த விளக்கம் தான் இது. அந்த வெடி குண்டு வெடிக்குது, அந்த வெடி குண்டு வெடிச்சு அந்த துகள் என்ன ஆகுதுன்னா ஒரு கடல்ல போய் விழுந்துடுது. அந்த கடல் விழுந்த உடனே அந்த துகள் மழை மூலமா, மழை என்ன பண்ணுது, கடல்ல இருந்து நீரை இழுத்துக்கிட்டு மழையில அந்த ஒரு இடத்துல அந்த துகள் மூலமா அந்த துகள்ல இருக்க ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு புல் வெளியில விழுந்துருது. ஆக்சுவலா அந்த புல்ல வந்து ஒரு மாடு வந்து மேய்ஞ்சி அந்த சாப்பிட்டுடுது. அந்த மாடு மேய்ஞ்ச உடனே அந்த மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு அந்த பாலை கொடுக்குது. ஆக்சுவலா அந்த கண்ணுக்குட்டி வந்து சாரி மாடு வந்து மேய்ஞ்சதுல அந்த மாட்டுடைய பாலை வந்து ஒரு கரு வச்சிருக்க ஒரு தாய், அந்த குழந்தைய சின்ன குழந்தை பிறந்த தாய் வந்து அந்த பசு மாட்டு பாலை குடிச்சிடுறாங்க. பசு மாட்டு பாலை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல ரியாக்ஷன் ஆகி அதை வந்து தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த வெடிகுண்டில் இருக்க துகள் அந்த ரியாக்ஷன் அந்த குழந்தைக்கு அஃபெக்ஷன் ஆகுது. இது நீங்க புரிஞ்சுட்டீங்களான்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன். ஒரு வெடி வெடிக்குது, அந்த வெடி வெடிச்ச துகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழை கடல் விழுந்துடுது, அந்த கடல் இருந்து மழை ஏற்படுது, அந்த மழையிலிருந்து அந்த ஒரு புல்வெளியில அந்த துகளுடைய ரியாக்ஷன் படுது, அந்த புல்ல வந்து ஒரு மாடு மேய்ஞ்சிடுது, அந்த மாடு மேய்ஞ்சிட்டு அந்த மாட்டுடைய பாலை வந்து ஒரு தாய் குடிச்சிடுறாங்க. தாய் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்குறாங்க, அந்த குழந்தை அஃபெக்ட் ஆகுது. அப்போ எண்ணத்தோடைய சக்தி எவ்வளோ அற்புதமா இருக்குன்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஆக்சுவலா அப்போ நீங்க எண்ணுகின்ற எண்ணம் தானே, எண்ணிட்டோமே என்ன இருக்கு அப்படின்னு நீங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது. தீய எண்ணமாக இருந்தாலும், பிறருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் உடனடியாக மேல்பதிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. உங்க எண்ணத்துக்கு மேல்பதிவு போடும்போது தான் அது பழக்க பதிவாகி போக 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 உங்களுடைய அறுகுணங்கள் மாற்றப்படும். உங்களுடைய பயிற்சிகளின் விளைவாக உங்க அறிவு வழி செயல்படுவீங்கள். நீங்க உணர்ச்சி வசப்பட மாட்டீங்கள், உணர்வு நிலையிலேயே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எண்ணத்தை நீங்க அலட்சியப்படுத்தாங்கள், எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி அப்படின்னு சொல்றாரு. ஒரு எண்ணம் ஒரு நொடி பொழுதில் 800,000 மைல் வேகத்தில் செல்கிறது அப்படின்னு விஞ்ஞானபூர்வமா ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு எண்ணத்தின் மூலமாக நீங்க சொல்கள் சொல்கிறீர்கள், உங்கள் சொற்கள் வந்து செயலாக மாறுகிறது, செயல்கள் வந்து விளைவாக மாறுகிறது, விளைவுக்கேற்ற பதிவுகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. இதுதான் எண்ணத்தின் விளைவு. அதாவது அந்த விளைவுகள் பார்த்தீங்கன்னா இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், நான்கு வகையான நிலைகள் ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இனிப்பை கூட எடுத்துங்க, ஒரு லட்டுன்னு எடுத்தீங்களா, ஒரு வாயில வந்து லட்டு சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஜீவகாந்தத்தின் எழுச்சி தான் இன்பமா தருது. நாக்கில் சாப்பிடுங்க, ஒன்று சாப்பிட்றீங்க, ரெண்டு சாப்பிட்றீங்க, இன்பம் கிடைக்குது. அதே வந்து ஒரு 4 லட்டு 5 லட்டு கொடுக்கும்போது இன்பமே உங்களுக்கு துன்பமா மாறிடும். காரணம்னா உங்க ஜீவகாந்த எழுச்சி உங்க உயிராற்றல் அழிஞ்சுதான் உங்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்குது. அப்போ 4 லட்டு 5 லட்டு போகும்போது இன்பமே துன்பமா மாறுது. அப்போ இது எதுவுமே சாப்பிடக்கூடாது, அளவோட சாப்பிடணும், அறிவு வழி செயல்படணும் போது அங்க அமைதி ஏற்படுது. இந்த நிலையிலேயே நீங்க வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போனீங்கன்னா பேரின்ப நிலை கிடைக்கும். இப்படி அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. மனதையும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும். உங்க மனம் தூய்மையானால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் நீங்க அறியப்படலாம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அதற்கு வந்து தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, காயக்கல்பம், இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 780 கோடி 800 கோடி மக்கள் சொல்றாங்க. இவ்வளவு கோடி மக்கள்ல மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்க 1% கூட இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனவளக்கலை பயிற்சிகள் இறைநிலை குருவர்கள் காரணமாக சில கருமைய பதிவுகள் நல்லா இருந்தாதான் ஒரு சில மக்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு சில மக்கள்ல நம்பர்லாம் இருக்கணும்ன்றது உண்மையிலேயே பெருமையா தான் இருக்கு. ஆனால்
இதையும் வந்து அலட்சியப்படுத்தாமல் அனுதினமும் உடற்பயிற்சியும் தவமும் காயக்கல்பமும் தற்சோதனையும் செய்து நம்ம வாழ்க்கையில மேம்பாடாக உணர்ந்து நம்ம அனைவருக்கும் ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். மகரிஷி அதான் சொல்றாரு. ஒரு புத்தகம் நீங்க ஒரு அன்பருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்கன்னா அந்த புத்தகத்துல இருக்க கருத்துக்களை படிச்சு அதை உள்வாங்கி அதை உங்க வாழ்க்கையில அமல்படுத்தி அதனப்படி நீங்க சிறப்பா வாழ்ந்துட்டு அந்த புத்தகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அது முழு பயனுள்ளதாக அமையும். ஒரு தவ மையத்துக்கு போனீங்கனாலும் உடற்பயிற்சி நீங்க பண்ணிட்டு தவம் நீங்க பண்ணிட்டு அங்க போய் நீங்க உடற்பயிற்சியும் தவமும் எடுத்தீங்கன்னா தான் முழு பயனும் அமையும். எந்த விஷயத்த நீங்க சொல்றீங்களோ அந்த விஷயத்துக்கு முழு தகுதியா உங்களை நீங்க வளர்த்துக்குங்க. அதே சமயத்துல எப்பதான் நான் முழுசா செய்வேன், எப்பதான் நான் செய்வேன், எப்பதான் நான் பேசுவேன், அதுக்கு நம்ம எஸ்டேஷனா வந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ ஐயா ராதாபிரகாஷ் சொல்லியிருந்தாரு, சிந்தனை கொடுங்கயான்னு சொல்லியிருந்தாரு. ஐயா நான் அந்த அளவுக்கு பெரிய இல்லைங்க, ஓரளவுக்கு தான் தெரியும், நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு வெட்னஸ்டே கேட்டாரு. நான் ஒரு நாள் எங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு போட சண்டே சொன்னாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா மனம்ன்றது மிகப்பெரிய விஷயம், ஏதோ 0.001 விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். மகரிஷி கொடுத்த விஷயத்துல நான் புரிஞ்சு சொல்றேன். இந்த மாதிரி எப்பதான் நம்ம வெளியே வர்றது, எப்பதான் நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தாலும் வெளியே வர முடியாது. பயிற்சிகள் தான், பயிற்சி பற்றை தான். இப்போ நம்ம ஜம்முலிங்கையான எடுத்துங்க, அவர் எந்த லெவல்ல போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு எவ்வளவுலாம் சர்வீஸ் பண்றாரு, பெருமைக்கு சொல்லுவாங்க, இவ்வளவு பண்றாரு, இவ்வளவுலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உதாரண பணி எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில அமல்படுத்தி மேல வரணும். இவ்வளவு விஷயங்கள் மனதை பத்தி மகரிஷி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சு மகரிஷி சொன்ன விஷயத்துல உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். இது அளவில் பாத்தீங்கன்னா நீங்க இதை புரிஞ்சுட்டு இதுல ஏதாவது சந்தேகம் வந்தா கேட்கலாம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த திருவள்ளூர் அறக்கட்டளைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் கிருஷ்ணமூர்த்தி ஐயாக்கும் நன்றியும் வாழ்த்துலும் சொல்லியிருக்கேன். இறைநிலைக்கு நம்ம வாழ்த்து சொல்ல முடியாது, நன்றி தான் சொல்ல முடியும். அவங்க தான் பார்த்து நம்மளெல்லாம் வழி நடத்தி சொல்றாங்க. இதுல ஏதாவது தவறுதல் இருந்தா அதை அனுசரிச்சுங்க, எப்படி மாத்திக்கலாம், எப்படி என்ன விஷயம் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.